வணக்கம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் தன்னுடைய பகை கிரகமான சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகின்றது என்று பார்ப்போம். மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளிக் கொடுக்கிறார் என்பதை பற்றியும், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும், அரசியல் துறை கலைத்துறை படித்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாகவும், தெள்ளத்தெளிவாகவும், ஆழமாகவும், சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மீனம் ராசியில் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதன் பகவானை பொறுத்தமட்டில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு. இதற்கு என்ன அர்த்தமென்றால், பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானை குறிக்கிறது. உங்களுக்கு குருபகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுகிறது. என்பது மட்டுமல்லாமல் கலை, கல்வி, புத்தி, வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான். நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல்வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அனுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களை பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான். இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார். புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார். மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார். ஞானம், அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு, படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார். என்பது மட்டுமில்லாமல் மெஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான். இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே. புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள், அவரின் அனுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும். அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவில் ஊரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி, கன்னிராசி. மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு. புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்யங்க தேவதை ஸ்ரீமன்னாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம். எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது. புதன் பகவானுடைய வாகனம் குதிரை. புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு. வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது. புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. திருவெங்காடு ஸ்தலபுராணம். இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம். புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம், ஆட்சி பெறுவது ஆனி மாதமாகும். புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை, ஆயில்யம், ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் இந்த புதன் பகவானை பொறுத்தமட்டில்
மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் வாரி வழங்குகிறார் என்று பார்க்கின்ற போது, பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற போது, இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அதிக அளவிலான வீரத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல், உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குருபகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்று இருவரும் பலமாக பார்வையிடுகிறார்கள். மேலும் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பலமாக பார்ப்பதால் அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது பகவானின் கெடுபலங்களின் வீரியம் குறைகிறது. ஏனெனில் குருபகவானின் பார்வையால் கேது புனிதப்படுத்தப்படுகிறார். எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சிரமங்கள் விலகி நல்லுறவு, நல்லிணக்கம், அந்நியோன்யம், அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். குடும்ப உறவினர்கள், உறுப்பினர்கள் என மேலும் பல அனைவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். எனவே குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது. நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு இந்த தருணத்தில் திரும்ப உங்களை வந்து சேரும் என்பதால் உங்களுடைய கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. மேலும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகரமான நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. உங்களுடைய குழந்தைகளுக்கான வரன் தேடுதலிலிருந்து வந்த தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், தோஷங்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய சுபவிசேஷ முயற்சிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழ்கிறது. மேலும் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று பணி செய்து அதிக அளவிலான வருமானங்களை ஈட்டி பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டிய முயற்சியில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல், திருதியை ராசியான மூன்றாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதும், ராசிக்கு ஏழாம் இடமான சத்தமஸ்தானத்தில் கேது குருவின் பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சிறப்பான நல்ல பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத கவலைகளும், குடும்பத்தில் ஒற்றுமையில்லாத சூழ்நிலைகளும், உங்களுடைய முயற்சிகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த தாமதங்களும் தடங்கல்களும் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது. சிறிய அளவிலான விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நிலை விலகுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பகவானின் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை தெள்ளத்தெளிவாக துல்லியமாக புதன் எடுத்துக்காட்டுகிறார். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள், உடல் நோய்கள் போன்ற தொந்தரவுகள் விலகி உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது. மேலும் வேலை தொழில் வியாபாரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் பலமாக வலம் வந்து கொண்டிருப்பதால், ஏழரை சனி காலகட்டத்தின் முதல் காலகட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பணிசுமை குறையும். இதுவரையில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வுகள், பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் போன்றவற்றை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் சனி வக்ரநிலையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள், சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் விலகுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறுமுயற்சியிலேயே வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக அறிவுறுத்துகின்றன. மீனம் ராசி மீனம் லக்னத்தை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களை பொறுத்தமட்டில் இதுவரையில் சந்தையிலிருந்து வந்த போட்டிகள் விலகுகிறது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் நிறைந்து கிடைக்கும். ஏனெனில் தற்போது சனி பகவான் வக்ரநிலையில் சிறப்பான பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
எனவே உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் என அனைத்திலுமிருந்து வந்த சிரமங்கள் நீங்கி நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது உங்களுடைய செயல்களால் சில எதிர்பாராத அவமானங்களை சந்திக்கக்கூடும். மேலும் தலை மற்றும் மார்பு பகுதிகளில் உபாதைகள் ஏற்படலாம். இதய நோய் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக அளவிலான சிகிச்சையை மேற்கொள்வது சிறப்பு. ஏனெனில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். என்றாலும் ராகு அமர்ந்த வீடு குருபகவானின் வீடு என்பதால் அதிக அளவிலான பிரச்சனைகள் இருக்காது. மேலும் ராகு தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார். எனவே அவருடைய கெடுபலன்களின் வீரியம் குறைகிறது. மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது பள்ளிகுண்ட பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைக்கும்.